இன்றைக்கான இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லோன், அதாவது ஹோம் லோன் இல்லை கார் லோன் இல்லை எஜுகேஷன் லோன் வந்து எடுத்திருப்போம். இது போல் நம்ம எடுக்கக்கூடிய லோனுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை எடுக்க போகிற லோன் எவ்வளோவாக இருந்தாலும் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா, ஒரு 2 லட்சரூபா இல்லை 5 லட்சரூபா வந்து லோன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்போம். அப்படி பிளான் பண்ண லோன் வந்து எந்த லோனாக இருக்கலாம், அப்படி அந்த பிளான் பண்ண லோனை வந்து நம்ம நம்மளோட பர்டிகுலர் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நம்ம எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் அப்படின்னா வந்து பர் இயருக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது, இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் லோன் எடுக்க போகிறேன், இதுக்கு இவ்வளோ வந்து வட்டி போட்டாங்க அப்படின்னா எனக்கு மாதம் மாதம் நான் இவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், இந்த இஎம்ஐயை வந்து நான் எத்தனை வருஷத்துக்கு கட்ட போகிறேன் அப்படின்றத பொறுத்து, நான் இத்தனை வருஷத்துக்கு கட்ட போகிறேன் அப்படின்றத பொறுத்து உங்களோட வட்டி அப்படின்றத மாறும், அதே போல் உங்களோட இஎம்ஐ அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ப்ராசஸை வந்து ஒரு சிம்பிளாக பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எஸ்பிஐ ஆன்லைன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் மூலமாக வந்து பண்ண போகிறோம், ஒரு வெப்சைட் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா கூகுள் போய்க்குவாங்க, கூகுள் போயிட்டு எஸ்பிஐ லோன் கால்குலேட்டர் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே ரெண்டாவதாக வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்டோட லோன் கால்குலேட்டர் அந்த ஒரு சைட்டுக்கு வந்து போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 லட்சன்றதை நான் கொடுத்துக்கிறேன், 5 லட்சன்றதை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் லோனுக்கு வந்து உங்கள் நீங்கள் எடுக்க போகிற லோன் என்ன லோன் ஹோம் லோன் அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனுவலுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வட்டி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஹோம் லோன் வந்து 6% வந்து கொடுத்துருக்காங்க, நான் 6%றதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோன் டென்ஷர் அப்படின்னு கொடுத்துருங்க, அப்படின்னா எத்தனை வருஷம் வந்து நீங்கள் கட்டலான்ருக்கீங்க, இந்த 5 லட்சத்தை வந்து எத்தனை வருஷத்துல நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கீங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா 25 இருக்கலாம், நான் இதை எடுத்துகிட்டு ஒரு 5 வருஷம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். 5 வருஷம் அப்படின்றத செலக்ட் பண்ண உடனே இங்கே நமக்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இஎம்ஐ அப்படின்றது வந்துருது, ஒரு மாதம் மாதம் வந்து 3222 கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து வட்டி 5 லட்சத்துக்கு எவ்வளோ நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 46,000. இதுக்கு வட்டி மட்டுமே நீங்கள் கிட்டத்தட்ட 79,984 நீங்கள் வட்டி மட்டுமே 5 லட்சரூபா எடுத்து எப்படி கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இந்த 5 லட்சம் அப்படின்றது 2 லட்சமாக மாற்ற போகிறேன், 2 லட்சமாக மாற்றிட்டு நான் இப்போ கொடுத்த உடனே எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, இந்த 2 லட்சரூபா வட்டி 2 லட்சரூபா நான் எடுக்க போகிற லோனுக்கு 6% வட்டி பர் இயருக்கு போட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து 3867 இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் இது இல்லாமல் வருஷத்துக்கு 31,994 வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தையும் நான் இன்னும் வந்து குறைக்கிறேன், அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய லோனோட டைம் பீரியட் வந்து குறைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வட்டி அப்படின்றது மாறும். இப்போ நான் உங்களுக்கு லைவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இங்கே வந்து 2 வருஷம் அப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 8,864 நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து வந்துருது பார்த்தீங்களா, 12,739 வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து இஎம்ஐயோட இயரை வந்து நீங்கள் லெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறையும் அப்படின்னு தான் சொல்லிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களோட இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பல நபர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.